ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. சத்ரபதி சிவாஜி, வீர சிவாஜின்னு எல்லாம் பேரும் புகழும் பெற்ற சிவாஜி மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. ஒரு நாள் நதியில் இறங்கி சிவாஜி தன்னோட கை கால்களெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தப்போ ஆத்து தண்ணியில் நிறைய ஓலசுவடிகள் மிதந்து வந்துட்டுருந்தது. ஒரு ஓலசுவடியை எடுத்து பார்த்தப்போ அதில் மகாராஷ்டிர மொழியில் எழுதப்பட்டிருந்த அற்புதமான கவிதைகள்லாம் இருந்தது. சிவாஜிக்கு ஆச்சரியமாக எடுத்து அந்த ஓலசுவடிகளை எல்லாம் எடுத்துட்டு ஆத்து நீர் வந்த திசையை நோக்கி குதிரையை செலுத்தினார். அங்கே ஒரு இடத்துல மர நிழலில் ஒரு பாறை மேலே ஒரு தவசீலர் உக்காந்துட்டு இனிமையான குரலில் ராமநாமத்தை பாடிட்டு இருந்தார். அவரை சுற்றி காட்டில் இருந்த கொடிய விலங்குகள்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கொடிய விலங்குகளை பார்த்து பயப்பட வேண்டிய பசுக்களும் மான்களும் அது பக்கத்திலேயே எந்த விதமான பயமும் இல்லாமல் ஒன்றா இருந்தது. மறுநாளும் சிவாஜி அந்த ஞானியை தரிசனம் பண்ண போனார். ஞானி வழக்கப்படி ராமநாமத்தை பாடிட்டு இருந்தார். அவரை சுற்றி கூடியிருந்த காட்டு விலங்குகள்லாம் கண்களில் நீர் வழிய அமைதியாக ராமநாமத்தை கேட்டுட்டு இருந்தது. மகாஞானியோட வாக்குலேருந்து வெளிப்பட்ட ராம மந்திர ஓசையில் ஆத்தோட சலசலப்பும் மரங்களோட இலைகள் அசையிற சத்தமும் அடங்கி போயிருந்தது. அது வரைக்கும் சிவாஜி அவரோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இசையை கேட்டதே இல்லை. அவர் தான் ஒரு மன்னன்கருதியே மறந்துட்டார். அங்கே இருந்த ஒரு மரத்து நிழல்ல தன்னிலை மறந்து உக்காந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த தவசீலரையே தன்னோட மானசீக குருவாகவும் சிவாஜி ஏற்றுனுட்டார். ஒரு நாள் அந்த மகாஞானி தனியாக இருந்தார். சிவாஜிக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் உடனே ஞானிக்கிட்ட போய் அவரோட திருவடிகளில் விழுந்து வணங்கினார். குருநாதா, அடியனுக்கு ஞானோபதேசம் பண்ணுங்கோன்னு வேண்டினார். அப்போதான் அந்த ஞானியோட திருநாமம் சமர்த்த ராமதாசர்ங்கிறத சிவாஜி தெரிஞ்சின்றார். தகுதி உள்ளவர்கள் வந்து உபதேசம் பண்ணணும்னு கேட்டால் அதை மறுக்கக்கூடாது, உபதேசம் பண்ணணும். அதனால் சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு ராம மந்திர உபதேசம் பண்ணி அவரை தன்னோட சிஷ்யனாக ஏற்றுண்டார். குருநாதரை வணங்கிட்டு சிவாஜி அவர்கிட்டேருந்து ராமநாமத்தை இனிமையாக பாட கத்துண்டார். ஒரு நாள் சிவாஜி தன்னோட சின்ன படைகளை அழைச்சிண்டு சமர்த்த ராமதாசர் தங்கியிருந்த மாவுலிங்கிற நகரத்துக்கு போயின்றிருந்தார். அந்த தகவலை கேள்விப்பட்டு முகலாய மன்னன் அவுரங்கசீப் சிவாஜியை சிறப்பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய படையை அனுப்பினான். ராத்திரி ஆயிடுத்து. பயணம் பண்ணிட்டு இருந்த சிவாஜி காட்டிலேயே ஒரு இடத்துல முகாம் போட்டு தங்கிட்டு கார்த்தால பயணத்தை தொடரலாம்னு நினைச்சார். காட்டில் அங்கங்க கூடாரம் போட்டு படை வீரர்கள்லாம் தங்கினான். சிவாஜி மட்டும் தனிமையை விரும்பி கொஞ்சம் தள்ளியே கூடாரத்தை அமைச்சுண்டு தங்கின் இருந்தார். சமர்த்த ராமதாச சொல்லி கொடுத்த ராமநாம மந்திரத்தை அப்பப்போ இனிய இசையோட பாடின் இருந்தார். அந்த நேரம் பார்த்து அவுரங்கசீப்போட பெரிய படை சிவாஜியையும் சிவாஜியோட படையையும் சுத்தி வளைச்சு முற்றுகை இட்டுடுத்து. அது எதுவுமே தெரியாம சிவாஜி தன்னை மறந்த நிலையில பக்தி பரவசத்தோட ராமநாமத்தை பாடின் இருந்தார். எந்த நேரமும் சிவாஜியும் அவரோட படையும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த ராத்திரி நேரத்தில் காட்டில் இருந்த குரங்கு கூட்டங்கள்லாம் சிவாஜி மன்னரோட படைகளுக்கு உதவியாக முகலாய பெரும் சேனை மேலே பாஞ்சுது. முகலாய படை திகச்சு போய் இவ்வளவு பெரிய வானர கூட்டம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற அதிர்ச்சியில் முகலாய படை செதறி போய் சின்ன பின்னமாய் ஓடிடுது. சிவாஜிக்கு விவரம் தெரிஞ்சுது. ஆஞ்சநேயரே வந்து தன்னை காப்பாற்றியிருக்காருன்னு உணர்ந்தார். அதனால் விடிஞ்சும் விடியாததுமா புறப்பட்ட சிவாஜி நேராக போய் சமர்த்த ராமதாசரை தரிசனம் பண்ணி நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னார். உண்மையாகவே ராமநாமம் ஜபிக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பார். நாம்ளும் ராமநாமத்தை ஜபிப்போம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.